மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பில் தமிழில் இயல் இரண்டு, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இப்போ இயல் இரண்டில் போன வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, காடுங்கிற லெசனை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற ஒரு கவிதை பேரில் இப்போ பார்க்க போகிறோம். இயல் இரண்டு கவிதை பேலை, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இந்த பாடலை யார் எழுதினது அப்படின்னாக்க, ராஜமார்த்தாண்டன். யாரு? கவிஞர் ராஜமார்த்தாண்டன். நூல்வழி கவனிங்க, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற பாடலை வந்து யார் எழுதினது அப்படின்னாக்க, ராஜமார்த்தாண்டன். ஒருவர் கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன்கள் பெற்றவர். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசுகள் பெற்றவர். தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர் எந்த நூலுக்காக? ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக. அடுத்து, சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதோர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. இப்போ இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்கலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற பாடலை, அந்த கவிதை தலைப்பை எழுதினவர் யார் அப்படின்னாக்கா, ராஜமார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் பன்முக திறன் பெற்றவர். எதெல்லாம் அப்படின்னு எதுலெல்லாம் அப்படின்னாக்கா, கவிஞர், இதழாளர், கவிதை திறன் ஆய்வாளர். இவர் நடத்திய சிற்றிதழ் எது? ராஜமார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழ் எது அப்படின்னாக்கா, கொல்லிப்பாவை. இவர் எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார் அப்படின்னா, ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். இவர் தமிழ் கவிதைகளெல்லாம் தொகுத்து அதற்கு இட்ட தலைப்பு பெயர் என்ன அப்படின்னா, கொங்குதோர் வாழ்க்கை. நம் பாடப்பகுதியாக வந்துள்ள பாடல் தலைப்பு எந்த நூலில் உள்ளது அப்படின்னாக்க, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை. இப்போ கவிதையை பார்க்கலாம். நுழையும் முன், நில மடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களே மரங்கள். அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை. மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன. கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம், அவற்றை பற்றிய நினைவுகள் மறையா, இதை என்பதை விளக்கும் கவிதை ஒன்றை அறிவோம். நம்ம இப்போ நம்ம வீட்டில எல்லாம் மரம் வளர்ப்போம். பழங்கால மரங்கள் நிறையா இருக்கும். இப்போ எங்கள் ஊர்லலாம் இப்போ ஒரு மரம் இருந்தது, ரொம்ப பழைய மரம் அப்படின்னா அரச மரம், பிள்ளையார் கோயில் ஓரமாக. ரொம்ப வருஷமாக இருந்துட்டு அந்த மரம் இந்த புயலில் கஜா புயல் வந்ததா அப்போ விழுந்துருச்சு. விழுந்துருச்சுன்னா என்ன செய்வோம், ரொம்ப பெரிய மரம், அதுவே விழுந்துருச்சான்னு ஓடி பார்ப்போம். அதுபோல் இந்த பாடத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை பற்றி தான் அந்த கவிதை வந்திருக்கு. அந்த பாடலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஊரின் வடகோடியில் அந்த மரம், ஊரின் வடகோடியில் அந்த மரம், ஐந்து வயதில் பார்த்த போதும் இப்படியே தான் இருந்தது. ஊரின் வடகோடியில் ஒரு மரம் இருக்கு, அது ஐந்து வயதில் பார்த்த போதும் இப்படியே தான் இருந்தது. ஐம்பதை தாண்டி இன்றும் அப்படியே தான், என்றும் அப்படியே தான். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் ஐந்து வயதில் அந்த மரத்தை எப்படி பார்த்தாரோ அது போல தான் எப்படி இருக்குன்னா, இந்த ஐம்பது வயதுலையும் இருக்கு. இப்போ மரத்தை எடுத்து காமிக்கிறேன், மரத்தை பார்த்துட்டு அப்புறமாட்டி இந்த பாடலை மறுபடியும் வந்து பாருங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த மரம் தான் என்னது, அந்த கவிஞர் பார்த்த மரம். ஐந்து வயதில் பார்த்தது, அடுத்து ஐம்பது வயதில் பார்த்த மரம். இந்த மரத்தை பற்றி தான் சொல்கிறாங்க, இந்த மரத்தை பற்றியே தான் அந்த பாடல் இருக்கிறது. இப்போ அடுத்து கவனிங்க, ஐந்து வயதில் பார்த்த போதும் இப்படியே தான் இருந்தது, ஐம்பதை தாண்டி இன்றும் அப்படியே தான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம். தாத்தாவின் தாத்தா காலத்தில், அப்ப இவர் ஐந்து வயதுல பார்த்திருக்காரு, அவரோட தாத்தாவோட தாத்தா காலத்துல நட்டு வளர்த்த மரமாம். யாரு சொல்ல கேட்டது? அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். யாரு சொல்ல கேட்டிருக்கிறேன்? அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். இப்போ தாத்தாவோட தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரத்தை ஐந்து வயதில் பார்த்துருக்கிறாரு, அப்போ யார் சொன்னது? அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். சரி, அந்த மரத்தை பற்றி இப்போ சொல்கிறாரு. அந்த பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர்கள் மனங்களில் பரவசம் பொங்கும்.
அந்த மரம் எப்படின்னா பச்சை காய்கள் அப்படியே நிறம் மாதிரி செங்காயாக தோற்றம் கொண்டதுன்னு சிறுவர்கள்லாம் என்ன மனங்களில் ரொம்ப பரவசம் பொங்கும். ஏன் அப்படின்னா அந்த செங்காயாக இருக்கிறது எப்போ பழுக்கும் அப்படிங்கிறதுக்காக சிறுவர்களோட மனங்களில் பரவசம் பொங்கும். அடுத்து கவனி, பல பழக்கும் பச்சை இலைகளுடே, பல பழக்கும் பச்சை இலைகளூடே கருநீல கோழி குண்டுகளாய், பல பழக்கும் பச்சை இலைகளூடே கருநீல கோழி குண்டுகளாய் நாவர் பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும் போதே நாவில் நீரூறும், நாவர் பழங்கள் கிளைகளில் தொங்கும் பார்க்கும் போதே நாவில் நீரூறும். காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பேரறியா பறவைகளுடன், காக்கை குருவி மைனா கிளிகள், காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்று உதிர்த்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க, காற்று உதிர்த்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். சுட்ட பழம் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க? இப்போ பழம் பழுத்துருச்சு எப்படின்னா கருநீல கோழி குண்டு போல, கோழி குண்டுன்னு சொல்லுவோம் நம்ம விளையாடுற பழங்கி இருக்கு பார்த்தீங்களா, அது போல கருநீல கோழி குண்டு எப்படி இருக்குமோ அது போல நாவர் பழங்கள் என்னது கிளைகளில் தொங்குது. இது பார்க்கும் போதே நமக்கெல்லாம் நாவில் நீர் வரும். இதை பார்த்துட்டு காக்கை குருவி மைனா கிளிகள்லாம் என்ன பண்ணுதான், இன்னும் பெயரறியா நிறையா பறவைகளும் அணில்களும் என்ன பண்ணுது, காற்றும் உதிர்த்திடும் இந்த சுட்ட பழங்கள் பொறுக்க அப்படியே சிறுவர் இந்த காற்று அடித்தோடனே என்னாகும், இந்த பழங்கள்லாம் மணலில் கொட்டிடும். ஏன் இங்கே சுட்ட பழங்கள் அப்படின்னாக்கா அது மணலில் கொட்டுறதுனால மணல் ஒட்டி இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க, அந்த பழங்களை ஊத்திட்டு சாப்பிட்றதுனால அதை சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காக்களுக்காய், இந்த சிறுவர்கள்லாம் எதுக்காக அந்த பழத்தை போய் பறிக்கிறாங்கன்னா, வயது வந்த தன்னோட அக்காலாம் என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் வயது வந்த பெண்கள்லாம் விட்டு வெளில போக மாட்டோம். அப்போ வயது வந்த அக்காளுக்காய் அந்த சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க, கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பல பெருக்கும் தங்கச்சிகள். இப்போ கவனிங்க, வயது வந்த அக்காளுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். கையில் ஒரு ஓலைக்குட்டி மாதிரி அதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, ஓடி ஓடி அந்த காற்றில் உழுந்த உடனே அதை பொறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, பொறுக்கிறாங்க. இரவில் மெல்லிய நிலா, இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தண்ணி வவ்வால் கூட்டம். சரி, பகல்ல தான் என்ன பண்ணுறாங்க, காக்கா கிளி மைனாலாம் பொறுக்குது, சிறுவர்கள் பொறுக்கிறாங்க, தங்கச்சிகள்லாம் போய் பிறக்கிறாங்க. இரவில் மட்டும் என்ன செய்யுது, இரவுலையும் அது அந்த மரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா பழந்தண்ணி வவ்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வவ்வால் என்ன செய்யுதுன்னா மெல்லிய நிலா ஒளியில் வந்து படையெடுத்து வந்து அந்த பழங்களையெல்லாம் சாப்பிடுது. தோப்பு முழுக்க பரவி கிடக்கும், தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே, தோப்பு முழுக்க பறந்து கிடக்கும் பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவராசியம், புளிய மிலாருடன் அப்பா வரும் வரை. இப்போ இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் பார்த்தியா, இந்த மரத்தை நான் 5 வயதில் எப்படி பார்த்தோம் அதே போல தான் 50 வயதுலேயும் இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணாதான், சிறு வயதில் இருந்தபோது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மரத்தடியில் தான் போய் விளையாடுறாங்க. நேற்று மதியம் நண்பர்களுடன், நேற்று மதியமும் என்னது என் மகன் நண்பர்களுடன் எங்கே இருக்க, அந்த மரத்தின் நிழலில் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவராசி, கிளியாந்தட்டு விளையாடுவாங்க பிள்ளைங்களாம், தட்டாங்கிளி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை கிளியாந்தட்டின் சுவராசியம், புளிய மிலாருடன் அப்பா வரும் வரை நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகனும் விளையாடியதும் எங்க அப்படின்னா அந்த மரத்தின் நிழலிதான். பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய் காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதுன்னா, நேற்று என்ன செஞ்சிருச்சு அப்படின்னாக்க பேய் காற்று அடிச்சிச்சு வேரோடு சாய்ந்து விட்டதாமே, விடிந்ததும் விடியாததுமாய், விடிந்ததும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில், துஷ்டி கேட்கும் பதற்றத்தில், துஷ்டினா துக்கம் விசாரிக்கிற மாதிரி மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விரைந்து செல்கிறார்கள் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. குஞ்சு குழுவான் என்ன, தன்னோட பிள்ளைங்களோட என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க குஞ்சு குழுவான்களோடு, அந்த மரத்தை பார்க்க போகிறாங்க. எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், குன்றுகளின் நடுவே மாமலை போல். நல்லா கவனிங்க,
குன்றுகள் நடுவே மாமலை எப்படி இருக்கோ அது போல் என்னோட மனசில் அந்த மரம் இன்னமும் அந்த இடத்துல நிற்கிற மாதிரியே இருக்கட்டும், அந்த மரத்தை பார்க்க போக எனக்கு மனசில்லை, அந்த மரம் விழுந்ததை வந்து போக யாருக்கு இந்த கவிஞருக்கு மனசில்லை. இப்போ எப்படி சொல்கிறார், அந்த மரம் அப்போ பார்த்த மாதிரியே இருக்குது, எப்போ ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்த மாதிரியே 50 வயதில், இப்போ அவருக்கு 50 வயது. அப்போ அந்த மரங்களில் என்னென்ன அது, அப்போ அந்த மரம் என்ன மரம் அப்படின்னா நாவல் மரம். அந்த மரம் என்னது, நாவல் மரம்னு அப்படியே இருந்தது. அந்த மரம் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா நேற்று அடித்த பேய் காற்றுல விழுந்துருச்சு, அதை பார்க்க எல்லாரும் ஓடுறாங்க. இங்கே துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் அப்படின்னாக்கா துக்கம் விசாரிக்கிற மாதிரி எல்லாரும் போகிறாங்க, ஆனால் இந்த கவிஞருக்கு போக மனசில்லை. என்றும் என் மனவழியில் அந்த மரம் எப்படி இருக்கட்டும், குன்றுகளின் நடுவே மாமலை போல் இருக்கட்டும் அப்படின்னு அந்த கவிஞர் சொல்கிறாரு. இப்போ கவனிங்க, ஒரு மரம் விழுந்ததை எப்படி போய் பார்க்க அவராலே மனசு இல்லாமல் இருக்குது. இப்போ மரங்களோட அருமை எப்படி இருக்குன்னு தெரியுதா, 5 வயதில் எப்படி பார்க்குறாரோ அது போல் 50 வயது வரைக்கும் பார்க்குறாரு. அந்த மரங்களின் மூலமாக எவ்வளோ பேர் நன்மை அடைஞ்சாங்க, கிளி மைனா காக்கான்னு பெயர் தெரியாத பறவைகள்லாம் அதில் உள்ள பழங்களை சாப்பிடுச்சு, சிறுவர்கள்லாம் போய் அதன் கீழே விளையாண்டாங்க. நேற்று கூட என்னோட மகன் கூட போய் எங்கே விளையாண்டான், அங்கே தான் விளையாண்டான், அந்த மரத்து நிழல் தான் விளையாண்டான். பேய் காற்று அடித்ததில் என்னாச்சு, இந்த மரம் இன்னைக்கு விழுந்துருச்சு, இதை எல்லாரும் சொல்லிக்கிட்டு அதை பார்க்க போகிறாங்க, ஆனால் என்னால் போக மனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எப்போவுமே அந்த மரம் அப்படியே நிற்கட்டும், அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல். பாடல் இன்னொரு டைம் கவனிங்க. ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது, 50 தாண்டி இன்றும் அப்படியே தான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்ட வளர்த்த மரமாம் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன், தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களிலே பரவசம் பொங்கும். பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பல பழக்கும் பச்சை இலைகளோடே கருநீல கோழி குண்டுகளாய் நாவர் பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும்போதே நாவில் நீரூறும் காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்ந்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். காற்று உதிர்த்திலும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காளுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். வயது வந்த அக்காளுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நிலா ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வவ்வால் கூட்டம். இரவில் மெல்லிய நிலா ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வவ்வால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவராசியம் புளிய மிலாருடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தான். பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே, விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார்கள் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல. இந்த பாடலை யாருன்னா ராஜமார்த்தாண்டன் எழுதியிருக்கிறார். கவனிங்க, இப்போ இந்த மதிப்பீடு அடுத்து பார்க்கலாம். சொல்லும் பொருளும் பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல், துஷ்டி கேட்டல் அப்படின்னாவே எங்கன்னா துக்கம் விசாரித்தல். பறவைகள் பாருங்கள், எவ்வளோ பறவைகள் இருக்குது, கோழி குண்டுகளாய் நாவர் பழங்கள் அங்கே பொறுக்கிற காட்சி விளையாடுற காட்சி எல்லாத்தையும் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு மதிப்பீடு பாருங்கள். அடுத்து கற்பவை கற்றபின்ல உங்கள் சுற்றுப்புறத்தில் ஏதேனும் ஒரு மரம் குறித்து வர்ணனையாக 5 தொடர்கள் எழுதணும். உங்கள் பகுதியில் உள்ள மரங்களின் பெயர்களை தொகுத்து எழுதுக. பின்வரும் புது கவிதைகளை படித்து சுவைக்க. கொப்புகள் விலைக்கு கரு வேலங்காய், கவனிங்க, கொப்புகள் விலைக்கு கொத்து கொத்தாய் கரு வேலங்காய், பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை. பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை. கருவ முட்கள்.
குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. மதிப்பீடு: நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது எது அப்படின்னா, இங்கே எதை சொன்னாங்க, பச்சை இலையா சொன்னாங்க, இங்கே கிடையாது. அடுத்து எதை சொன்னாங்க, கோழி குண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை, சுட்ட பழங்கள்லாம் பழம் சுட்டுச்சா, இங்கே என்னது, எதனால் சுட்ட பழங்கள் அப்படின்னு சொல்கிறோம், மண் ஒட்டிய பழங்கள். இங்கே ஒட்டிய பழங்கள் தான் இருக்குது, மண்ணுங்கிறது காணும், என்னது பக்கத்தில் மண், மண் ஒட்டிய பழங்கள். அடுத்து பெயரெறியா பறவைகள், இதை வந்து பிரித்து எழுதணும், பிரித்து எழுதுக. பெயர் கூட்டல் அறியா, பெயரறியா பறவைகள். இப்போ கவனிங்க, பெயர் கூட்டல் அறியா. மனம் இல்லை, மனம் கூட்டல் இல்லை, மனம் கூட்டல் இல்லை. அடுத்து நேற்று பிளஸ் இரவு, நேற்றிரவு. சரியானதை எடுத்து எழுதணும், நேற்றிரவு. அடுத்து மாணவர்களே, நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக அங்கு நிற்கின்றது? தாத்தாவின் தாத்தா காலத்தில் அப்போ எத்தனை தலைமுறைகளாக நிற்கின்றது அப்படிங்கிறது எழுதணும். சிறுவர்களுக்கு நாவற்பழம் கிடைக்க உதவியோர் யாவர்? காற்று, காற்று தான் வந்து என்ன பண்ணுது, அந்த பழத்தை உதிர்த்துடுது, பறவைகளும் அதை என்ன செய்யுது, பறித்து போடுது. அடுத்து சிறுவினம், நாவல் மரம் பற்றிய நினைவுகளாக கவிஞர் கூறுவன யாவை? பாடலை அப்படியே பொருளாக தொகுத்து நீங்கள் எழுதணும். அடுத்து பெருங்காற்றில் வீழ்ந்த மரத்தை கவிஞர் ஏன் பார்க்க விரும்பவில்லை? ஏன் அவர் பார்க்க விரும்பலை, அவருக்கு எப்போவுமே என்னது, அந்த மரம் அங்கேயே நிற்கிற மாதிரி காட்சி அளிக்குது. இதை நீங்கள் உங்களோட சிந்தனையில் எழுதணும். நன்றி மாணவர்களே, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை பாடலை பாருங்கள், பாடலோட பொருளையும் படிக்கும்போது சொல்லிவிட்டேன், எழுதிக்குங்க, எழுதி பாருங்கள், படித்து பார்த்துட்டு அந்தந்த கொஸ்டினுக்கு அன்னைக்கு எழுதி பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோட மொபைலுக்கு கால் பண்ணி கேளுங்கள். நன்றி மாணவர்களே, வணக்கம்.